الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين قال الله تبارك وتعالى وما أمروا إلا ليعبدون مخلصين له الدين صدق الله العظيم கண்ணிமிக்க உடமக்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, கணவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன்வாலுஹு நம்மீது கொண்ட இணையில்லாத அன்பின் அடையாளமாக அல்லாவின் பொருத்தத்தை தேடி, அவனின் பிரியத்தை தேடி, அவனின் திருப்தியை நாடி, நல்லவைகளில் இந்த சிறப்பான மாதத்தின் இரவு நேரங்களை கழிக்க அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மன்வாலுஹு நம் அனைவருக்கும் அருள் புரிந்திருக்கின்றான். பெரியவர்களே, சகோதரர்களே, சிறப்புமிக்க ரமலான் அதன் முந்திய பாகத்தை சுருட்டிக் கொண்டது. இன்னும் எஞ்சி இருப்பது 20 நாட்கள். இந்த 20 நாட்களுக்குள்ளே கப்பல் கணக்கில் அமலும் தேடணும். வல்லவன் அல்லாஹ் நமக்கு இந்த பிந்திய பகுதியில் ஏற்படுத்தியிருக்கின்ற சிறப்புகளையும் பெறணும். உடுப்பும் தைக்கணும் பெருநாளைக்கு, அதற்கான ஏற்பாடும் செய்யணும். எல்லாம் இந்த 20 நாள் தான். பெரியவர்களே, சகோதரிகளே, அது முடிஞ்சால் இந்த வருடத்துடைய மேட்ச் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ரமலான் வரும். நானும் நீங்களும் உயிரோடு இருப்போமா என்பது வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மாத்திரமே தெரியும். கிடைத்த சந்தர்ப்பத்தினால் பிரயோசனம் பெற தெரியாத சமுதாயம். பெரியவர்களே, சகோதரிகளே, வாசப்படிக்கு வார வாசப்படி என்னது கஸ்தல்ல திமுள் பிலாங்கா. பெரியவர்களே, சகோதரிகளே, பொஞ்சாதியும் செல்ற ஜனல்ல எதுக்கும் ஒரு 20 காய் எடுத்துக்கோங்க. காலடிக்கு வந்தீங்க இல்லையா? சில நேரம் எந்த நாளும் வரும் செல்லையில மார்க்கெட்ல கிடைக்குமோ செல்லையில. வாசக்கடியிலே வந்த விளாம் பழம் அதுல 5 தான் தேவை, இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 அடிச்சு கொண்டால் நல்லமே என்ற எண்ணம். பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதான் அத்தா ஃபரீலத்தன் கான கமன் அத்தா சபீன ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த ரமலான்ல ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் ஆஃப் சீசன்ல 70 ஃபர்ல் நிறைவேற்றிய நன்மை கிடைக்கலாம். பெரியவர்களே, சகோதரர்களே, அதுக்கு என்ன செய்யற? அதுக்கெல்லாம் ஜனங்களை ஓவர்டேக் பண்ற போங்க வாப்பா, நீங்க அடைஞ்சுக்கோங்க, நீங்க அடைஞ்சுக்கோங்க, எங்களை விட்டுருங்க. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மீது கருணை இரக்கம் ஈடுணையில்லாத அன்பு கொண்டவன் அல்லாஹ் நம்மீது. அந்த அன்பின் எல்லைதான் ரமதான். ரமதான் என்ன தெரியுமா? பாட்டு நிறைய படிக்கிறார்கள், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், அவ்வளவுதான் தெரியும். ரமத என்றால் கரிச்சு பொசுக்கி போடுறது.
அதிலிருந்து பிறந்தது தான் ரமதான். உங்களிடத்தில் என்ன பாவம் என்ன குற்றம் இருக்கிறதோ அத்தனையும் அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலு இந்த மாசத்துல கரிச்சு போடுவார். நீங்க பாவத்தை கொடுக்க ரெடி இல்லையே கரிச்சு போடுறது? வானவானம் அது ஈக்கட்டும், வானவானம் அது ஈக்கட்டும் இல்லையா நினைக்கின்றீர்கள்? எவ்வளவு பெரிய அநியாயம்! எனவே அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலு நம்மீது கொண்ட எல்லையில்லாத அன்புதான் ரமதான். அந்த ரமதானில் வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கின்றான், தருகின்றான். எங்கேயாவது கிரிக்கெட் மேட்ச்ல போலரும் பேட்ஸ்மனும் பேசிக்கொண்டு பால் பண்றத கேட்டிருக்கலாம், நான் சரியா போடுவேன் எத்தனை காப்பம் தவைக்கத்தானம் ஹிமீன் தானம் காப்பாங்க திரட்ட சொல்லுவாங்க. அப்படி ஒரு போலர் சொல்றான் பேட்ஸ்மனுக்கு, நான் விக்கெட்டுக்கு போட மாட்டேன் பெட்டுக்கு தாரேன் அடின்னு சொல்லி அவளை செல்லி கொடுத்த பிறகு தோது மாறி ஐயான் அடிக்காம. பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலுஹு அதை போன்ற இட் இஸ் எக்ஸாம்பிள் மேக் அ உபமாவாக் ஒரு உதாரணம். அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலுஹு ரமலான்ல அவன் சந்தர்ப்பத்தை தருகின்றான், ஏண்டமான மட்டுக்கும் ரன்ஸ் எடுத்துக்கொண்டு செல்லி அப்பையும் பெட்டை தூக்குறான் ஒருத்தன். எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய நஷ்டம்! இதுதான் சான்ஸ், மிகப்பெரிய சான்ஸ். இந்த ரமதானிலே நமக்காக வேண்டிதானே அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலுஹு சுஃபிதத்தி ஷயாத்தின் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷைத்தான இந்த ஒரு மாசத்துக்கும் அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலுஹு விளங்கிட்டு வைத்திருக்கின்றான். மான்ச் ஹவுஸ் அரெஸ்ட். சிலர் கேட்டார்கள், ஹசரத் சைத்தான விலங்கிடப்படுகிறது விலங்கிடப்படுகிறது என்று எத்தனை வருஷமா உலமாக்கள் பயான்ல செல்றாங்களே, அப்பையும் எங்கட ஊர்ல எங்கட ரோட்ல எங்கட மஹல்லால சஹர் வரைக்கும் சைத்தானுவல் தெரிஞ்சு கொண்டு கூத்து போடத்தானே செய்யறானு. பெரியவர்களே, அது அந்த டப்பால பேலன்ஸ் ஆகினது. பெருங்காயம் தெரியுமா? பெருங்காயம் நாத்தம் தெய்வல காட்டினா காலியில பத்தி நிப்பான் அந்த நாத்தம் தாங்கலாம், அவ்வளவு நாத்தம். அது ஒரு டப்பில் இருந்துச்சு, அதை ஒரு நாள் கிளியர் பண்ணாங்க. அந்த டப்பில உள்ள பெருங்காயம் எடுத்து போட்டுட்டு இந்த டப்பிய எல்லா பெட்ரோல் ஷெட்டுக்கு அனுப்பி ஹொய்ஸ்ல போட்டு அடிச்ச அது நாத்த கிளப்பது. அவ்வளவுக்கு கிளீன் பண்ணார்கள். அதன் பின்பு அதுல ஏதோ சாப்பாட்டு சாமான் போட்டு வச்சார்கள். ஆனால் எடுக்கக்குள்ள எல்லாம் அடி ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல்லி பெருங்காயம் அப்படிதான். காலமெல்லாம் டப்பாவில் இருந்து ஒதுக்கிய பெருங்காயத்தின் வாசம் அவ்வளவு கழுவிய பின்பும் மூக்க தொலைக்குது என்றால் இன்ன ஷைத்தான் எஜிரி மஜிரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஷைத்தான் உங்களோட ரத்தம் ஓடுற நரம்புல எல்லாம் ஓடுற, ரத்தம் ஓடுற நரம்புல எல்லாம் ஓடுற. எது வரைக்கும் என்று சொன்னால், பெரியவர்களே சகோதரிகளே, ஒரு ஊர்ல மோதினும் இமாமும் மட்டும்தான் தொழுவுறையாம். மோதினும் இமாம் கது காமத்தி சலா கது காமத்தி சலான்னு காமிச்சலே அவர் வந்த அவருடைய பள்ளியிலேக்கு அவருடைய கூட்டாளி இமாம் முசல்லாக போன இவர் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவுற அவர் முன்ன போயிட்டு ஜோக்குண்டு என்ன செய்யறன்னு பாப்போம், என்ன செய்யறன்னு பாப்போம். மோதிண்ட தலையில ஏறித்தானே வாப்பா செய்தார். பெரியவர்களே சகோதரிகளே, அதே பள்ளியில இதுக்கு ரிவெஞ்ச் இமாம் என்ன செய்தாரு? மோதின் பாங்கு செல்லுவாரு மைக்க போட்டு இஸ்தாரு அம்மா சல்லி வசல்லி காலை இந்த தோட்டி ஒரு போயிட்டு முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாப்ப வீடு சத்தம் எங்க போகுதுன்னு சொல்லி ஏய் ரெண்டு பேரும் சைத்தானு வழிபட்டுக்கிறேன். இமாமும் மோதின் அவன் தலையிலையும் சைத்தான் இவன் தலையிலும் சைத்தான். நான் நம்பர் ஐதான் சஃபு சேர்ற இல்லையா இமாங்க. எனவே பொல்லாதவன் பொல்லாதவன். அந்த ஷைத்தானின் குணம் அதன் வாடை ரமலான்ல இருக்கதான் செய்யும். எனவே நமக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு மர்வாலுஹு ஷைத்தானுக்கு விளங்கிடுகின்றான். ஏன்? குழப்பக்காரன் பொல்லாதவன். இவன் தான் என்னுடைய அடியார்கள் நல்லதை செய்வதில் தடுப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே கெடுத்தவர்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ்வின் உத்தரவை மீறச் செய்தவர். அல்லாஹ் எந்த மரத்தின் அண்டையிலே போக வேண்டாம் என்று சொன்னானோ அந்த மரத்தின் அண்டையிலே செல்லும்படி ஏவினான். யாருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வலா தக்ரப ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட போவானமண்டல்ல ரெண்டு பேருக்கும் ஜோடுக்கும். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் எங்கட அப்பாக்கும் உம்மாக்கும் சென்ன பைத்திரவானம் அந்த பலாத்தை. இவர் ஃபுல் ட்ரை, ராவும் பவுலும் ட்ரை. பெரியவர்களே சகோதரிகளே, இந்நிலையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ட்ராங். இது மேப்படியார் தான் வாராரு குழப்பறதுக்கு, பாப்பமே எங்களை எப்படி குழப்ப இயலுமா அவருக்குன்னு சொல்லி ஸ்ட்ராங் ஆயிருந்தார்கள். மெல்ல பிடிச்ச ஹவ்வா நாய் வைஃபு கிட்ட போன, மிச்ச மாப்பிள்ளமார் ஹஸ்பண்ட்மார் சஸ்பெண்ட் ஆவின அவங்களோட வைஃபால. வைஃப்ங்கிற யாரு? மனைவி. Sometimes she become a knife. அது கத்தியா வந்துடும். சதக்கா கொடுக்க போகல, என்னத்தை கொடுக்க போறீங்க? இல்ல ஆட்கள் வந்தீங்க, எங்களுக்கு பிள்ளை குட்டி இல்லையா? அம்மா கொடுக்கற போட்டு கொட்டு, வேங்க 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 அப்படின்னு சரி 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 நான் கொடுக்கல. அண்ணா கத்தி மாறி கத்தி மாறி கெடுத்த தடுத்த சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்க போனவர் நின்ற பொல்லாதவள். அவர்களையும் சரிப்படுத்த வேண்டும். ஆனால் வேண்டியவங்க வார அங்காளதான். குர்நகல வயா மின்வாங்குடன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட வார வயா வைஃப். இவளை பிடிச்சா சில பேர் வார. சொன்னான் சைத்தான் ஹவ்வா நாய்கிட்ட, உங்களோட அவர்கிட்ட எவ்வளவு செல்லி பார்த்துட்டு கேட்கிறாப்பில் இல்ல, நீங்க தான் எப்படி சரி செல்லி அவரை சரிப்படுத்தும். என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட போவானும்னு சொன்ன காரணம், நீங்க ரெண்டு பேரும் மலக்கா விரும்பி உங்களோட அந்தஸ்து உயர்ந்துடும். இது அல்லாஹ்க்கு தாங்குது இல்ல, இப்படி அல்லாஹ்க்கு அல்லாஹ்க்கு ஜலசிங்கன்னு சொல்லுவானா அவனா? இவளும் சென்ன ஹவ்வா நாயும் சென்ன, மெய்தானி அப்பா ஏய் நாங்கோ மெய்தானி, அதை கொஞ்சம் யோசிச்சா நல்லமில்லையா? அவரும் எங்களை போஷன் எங்கட நலவுக்கு தானே, அல்லாஹ் எங்களோட புரியமில்லையாமே, நாங்க மலக்காவிரோம் அப்படி ஒரு செய்தி ஒன்று செல்றே கொஞ்சம் பாப்பமே. நீ மிச்சம் பேரு எவ்வளவுதான் வெளியில சிங்கம் ஆயிட்டாலும் வீட்டில் அவங்கள கண்டத்தோடு செலுட்டு அடிச்சிடுற அப்படியும் சில பெரியும். சம்பளமும் அவங்களோட கையில தான் கொடுக்கற, நாங்க இந்த மந்த் அப்படியே தந்துட்ட, நான் ஒரு லேஞ்சி சரி வாங்க எடுக்கல, உங்களோட கையால தாரத்தை கொண்டுதான் நான் பெருநாளைக்கு வாங்கிட்டு. இன்னும் சில பேர் செல்ற, நான் ஜமாத்துல போ ஆசை, தராவிக்கும் இந்த குர்ஆன் ஓதுறாங்க ஹாஃபிஸ் மார் அதுல நின்று தொழில் ஆசைதான். நீங்க வைஃபால் ஒன்னும் செய்யலாலியா? வைஃபால் ஒன்றும் செல்லலியா? பெரியவர்களே சகோதரர்களே, சைத்தான் பொல்லாதவன். ஏவினான், தடுத்தான், தூண்டினான். ஆதம் நபியும் ஸ்திரமாக இருந்தார்கள். மனைவியின் மூலமாக அவங்களோட உள்ளத்தையும் கெடுத்தான், குழப்பினான். ரெண்டு பேருமே அல்லாஹ் தடுத்ததை செய்து பார்க்க முனைந்தார்கள். அந்த இன்பகரமான சொர்க்கத்தை விட்டுட்டு இங்கு வர வேண்டி வச்சு. இதுக்கு இன்னொரு பேச்சு செல்ற, பாரடைஸ் பாரடைஸ் அந்த புது கடைகிட்ட மீக்கிற பாரடைஸ் இது அதல்ல. பாரடைஸ் ஜன்னத் சொர்க்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஃபேமிலியோடு வாழ்ந்த இடம் ஜன்னத். அப்ப உலகம் என்ற துனியான்ற டாய்லெட்டுக்கு வந்தாங்க. ஜன்னத்தில் டாய்லெட் இல்ல தானே? அத பழத்தை சாப்பிட்டுட்டா வெளிவாசலுக்கு போற தேவைப்படும். அங்க அந்த ஏற்பாடு இல்ல, பேண்டுட்டு வாங்கிட்டு அனுப்பின துனியாக்கு. அதுலதான் ஒவ்வொருத்தர் செல்றாங்க, மச்சான் இவனோட செல்றான் பயான்ல துனியால ஒன்றுமில்ல, துனியா அல்லாட சாபம், அல்லாஹ் சபித்ததுன்னு சொல்லி இவனுக்கு தெரியா, துனியாட டேஸ்ட் இவனுக்கு தெரியான்னு சொல்லி சில பேர் துனியாவை கெட்டு புட்டிச்சு இல்லை அழிவுக்குரியது. அத்துனியா மல்ஹூனத்துன் வமல்ஹூனு மா ஃபீஹா ரசூலுல்லாஹ் சொன்னாரு. இந்த முழு உலகம் சாபத்துக்குரியது. முழு உலகமே எடுக்கொண்டில்ல, அதில் உள்ளவைகளும் சாபத்துக்குரியது. இதுல ஒன்றும் இல்ல, நீங்க கிண்டி கிண்டி பார்க்கவா நம்ம ஒன்றும் எடுக்கலாம். இல்ல அதிகுருல்லாஹி வமாவாலா, எல்லாமே வேஸ்ட் அல்ல. அல்லாவின் நினைவுடன், அல்லாவின் தொடர்புடன், அல்லாவின் திக்ருடன் இருக்கின்றார்களே. திக்ருடைய சூழல் இருக்கிறதே, அதுவும் அதற்கு சார்பாக இருக்கின்றவைகளும் அந்த மாதிரி சாபம் இல்லை, அது டேஸ்ட். ஆலிமன் முத்த அல்லிமன்,
இவர்கள் அந்த சாபத்துக்கு அகப்பட மாட்டார்கள். அப்படியானால் இந்த துனியால இருக்கின்ற ஒன்று இருக்குமா இருந்தால் அது என்னது? அல்லாஹ்வுட திக்ரும் அல்லாஹ்வுட இல்ம். யாராவது ஒத்துக்கொள்வாங்களா பெரியவர்களே? யாராவது ஒத்துக்கொள்வார்களா? அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய திக்ர், அது மாத்திரம்தான் நாளை மறுமையில் எங்களுக்கு பிரயோஜனம் செய்யும். கயாமத்து நாளையிலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருமா, அறிவித்தல். ஐன உலுல் அல்பாப், ஐன உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் எங்கே, அறிவுடையவர்கள் எங்கே? அப்போ கேட்பாங்க, ஐதாரு ஐதாரு அல்லதீன யத்குரூன அல்லாஹ் قياماً وقعوداً وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض. அவர்கள் யார் தெரியுமா? அறிவுடையவர்கள் யார் தெரியுமா? الذين يذكرون الله, அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்பவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருப்பவர்கள். قياماً وقعوداً وعلى جنوبهم, நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். சும்மா திக்ர் அல்ல, எங்கட காலத்தில் செய்த சலாம் கொடுத்தோடைய ஹசரத் சுபஹானல்லாஹ், இது ரூனுக்கு மாறி பாரி பேசி சுபஹான சரிதானே? எவனாவது ஒரு உருப்படியா ஒரு கிலோ சுபஹான் அல்லாஹ் செல்ற எங்க கேக்குறீங்க? அல்லாஹ்வுடைய திக்ர், அல்லாஹ்வின் நினைவு, அல்லாஹ்வை தோத்திரம் செய்வது. சுபஹான் அல்லாஹ்னு உண்டு சொன்னால் சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுமாம். அப்படியா இருந்தா பாத்துக்கோங்க, அந்த சுபஹான் எப்படி இருக்கணும், ஹைட் வெயிட் எப்படி இருக்கணும், அந்த சுபஹான் அல்லாஹ் எப்படி இருக்கணும், யதஃபக்கரூன். நீங்க எப்படி சொல்லணும் தெரியுமா அந்த சுபஹான் அல்லாஹ் திக்ரு? அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி சிந்தித்தவர்களாக. உதாரணமாக வானத்தை பார்க்கக்குள்ள அந்த வானத்தின் நிலை உங்கள் சிந்தனையில் வர வேண்டும். ஒரு தூண் இல்லாம அல்ல படைச்சிக்கானே, இது எங்கட இந்த ஹாலுக்குள்ளே நாலு தூண், அல்ல இவ்வளவு பெரிய வானத்தை ஒரு தூணும் இல்லாம படைச்சிக்கான், ஒரு தூணும் இல்லையே என்று ஃபீலிங் உள்ளத்துல இருந்து வந்தால் உங்களோட வாயில் என்ன வரும்? உள்ளம் அல்லாஹ்வின் வல்லமையை நினைக்க வேண்டும். அதனால் நாவும் சுபஹான் அல்லாஹ். பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு பெண்ணின் அழகு, அவளோ அந்நிய மதத்தை சார்ந்தவள், கலிமா சொன்னவரின் உள்ளத்தில் அவள் ஆழமாக பதிந்து விட்டாள், அவளை எண்ணி பார்க்கின்றான். அவட நடை என்ன, அவட சேலரி என்ன, அவட ஃபேமிலி என்ன, அவங்களோட பெங்களூர் என்ன, அவங்களோட வாகனம் என்ன, அவங்களோட டெட்டி வந்து மேஜர் ஜெனரலும் அண்டக்குள்ளதான் அவளை பார்த்து ஹவு மை டாலிங் அவரை அறியாமல். இதனால அவளை விட்டுவிட முடியாது. அல்லாஹ் ரசூலை விட்டுவிட ரெடி, உம்மா பாப்பா விட்டுவிட ரெடி, இஸ்லாத்தை அடகு வைக்க ரெடி, அவளை உட ரெடி இல்ல. ஒத்துக்கொள்றீங்களா? Am I right? கேட்கக்குள்ள சொல்லுவாரு ஹசரத், பிளீஸ் பண்ணி அதை மட்டும் எனக்கு சொல்ல வருவாள், என்னுடைய உள்ளம் எல்லாம் அவள் தான், என்ன கல்புல பூந்துட்டா நான் அவளுக்காக வேண்டியதை விட்டு கொடுக்க ரெடி, ஆனால் தயாவத்தியை மட்டும் நான் விட மாட்டேன். பெரியவர்களே, இது ஒரு எக்ஸாம்பிள். படைத்த நாயன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு எப்படிப்பட்டவன்? மாலிக்குல் முல்க், அல்லாஹ் ஜல்ல ஜலாலு எங்களுக்கு நினைவுபடுத்துறான், அலம் நஜ்அல்லஹு ஐனைனி, அடே தயாவத்திய பாக்குறதுக்கு கண் எங்காலட கிடைச்ச, உங்களோட வாப்பா ஜப்பான்ல இருந்தா கொண்டாந்த, அலம் நஜ அல்லஹு, இந்த கண் ரெண்ட சப்ளை பண்ண நாங்க எங்கட கண். அதற்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சில வாலிபர்கள் யங்ஸ்டர்ஸ் சொல்றார்கள், மை கார் மை பெட்ரோல், அது எங்கட இஷ்டம்,
நாங்க வேண்டிய குட்டிட பின்னுக்கு போவோம், படம் பார்ப்போம், சுது விளாடுவோம், ட்ரிங்க் எடுப்போம், ரோட்ல நாங்க கூத்து போடுவோம். நீங்க அதை பத்தி எங்கட இஷ்டம், உங்களோட இஷ்டத்துக்கு எதுவுமே செய்யல பாப்பா. காரணம், நீங்க இந்த உலகத்துக்கு உங்களோட இஷ்டப்படிக்கு கூட பிறக்கல. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுக்கு ஒரு இலவும் தெரியாத நிலையில உங்களோட உம்மமார்ட பௌத்தில இருந்து வல்லாஹு அக்ரஜக்கும், அல்லாஹ்வா கொண்டாந்த, அல்லாஹ்வா கொண்டாந்த ஷிப்மெண்ட் யார்ட? அல்லாட. நீங்க தாரும் வரல. பத்து மாதம் வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை ஒன்பதாவது மாதம் நிறைவு பெறுகின்ற போது அது பார்க்குது, ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, வர வர சூடாகி பெரிய கரைச்சலாகி அம்மாவும் அங்க ஓடுறாங்க. ஒன்பது மாசம் பிள்ளைகள் இவ்வளவு படம் பார்க்கலாம், ஓடுறேன், ஊரெல்லாம் சுத்துறே, மார்க்கெட்ல சுத்துறே. அப்ப இதுக்கு அங்காளண்ட ஈ கேலான்னு சொல்லி தாராளம் பாஞ்சு வந்தானா? ஏழுமா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத நிலையில தான் இந்த உலகத்துக்கு கேட்பதற்குரிய செவிப்புலன் காது தாய்வானால பிக்ஸ் பண்ணல, நாங்க தான் சப்ளை பண்ணோம். பார்ப்பதற்குரிய கண்கள் நாங்க தான் சப்ளை பண்ணோம். உணர்கின்ற சிந்தனை அதுவும் நாங்க தான் தந்தோம். கலீலம்மா தஷ்குரூன், மிச்சம் குறைவா நன்றி செலுத்துறீங்கடா நீங்க, உங்களுக்கு அதே நினைவில்லை என்று சொல்லலாம். எனவே நம்முடைய இஷ்டப்படி வரவில்லை, நாம் பிரியப்பட்டபடி இந்த ஸ்பேஸ் உடலின் பாகங்கள் வாங்கவில்லை, எல்லாமே அல்லாஹ் தான் தந்த. எனவே உங்களோட இஷ்டப்படி வாழையில தேச சிஸ்டம், அந்த சிஸ்டப்படி தான் வாழும். படம் பார்க்கலாம், படம் என்ன செவுத்துல ஒட்டிக்கிற வால் போஸ்டும் பார்க்கலாம், பார்க்கலாம். உங்களுக்கு விரும்பின நாவல்ஸ், அசிங்கமான புஸ்தம் பார்க்கலாம். கண் உங்கடல்ல. இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இறை நேசர், அவங்கள்ட்ட வந்தாங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து கேட்கிறாங்க, பெரியார் அவர்களே எங்களுக்கு பாவம் செய்யணுமா? அவங்க சொன்ன, ஏ இல்லாம தாராளமா செய்யும், சரியான சந்தோஷம் ஒன்று. இப்பயும் அப்படி இருக்கிறேன், இருபது ரக்காத்தில் எட்டு ரக்காத்தான் தொழணும், துவாலாம் ஓத தேவையில்லை, நீயத்தும் தேவையில்லைன்னு வந்துருச்சு. இப்போ இன்னால் இல்லாய்வா இன்னால் ஏதாச்சு. பெரியவர்களே சகோதரே, புகாரி ஹதீஸ் ஷரீஃபின் நுழைவாசலில் அதன் அட்மிஷனே இன்னமல் அஅமாலு பின்னியாத். அந்த இன்னமல் இன்னமான்ற என்ன ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அந்த வார்த்தையின் அழகை பாருங்கள். இன்னமல் நிச்சயமாக டெபினிட்டாக உங்களோட எல்லா அமலுக்கும் நீயத்து தேவைண்டார். எதுவானால் எண்ணம் தேவை. அதைத்தான் ஃபுகஹாக்கள் ஒவ்வொரு ரமதானில் அதன் முதல் இரவில் தான் நோக்க செல்லுகின்ற நோன்புக்காக அதை குறிவைத்து நவைத்து சௌமகதின் அன் அதா என்று சொல்லுகின்றோமே, அது கடமை என்று சொல்லுகிறார். சில பேரு அதில் இந்த முட்டையில முட்டையில இது பார்க்கிற மாதிரி அழியும், ஆனால் ட்ரை பண்ற சில பேர். அதபோல இந்த நாளை பிடிக்க என்று சொல்றாங்களே, நாளை என்ன என்ன இன்றைக்கு தான் இது, நாளை இப்படி செல்ற, எனவே அப்படி செல்லலாற்ற நவைத்து சௌம அகதி. அகத் மீன் டுமாரோ, டுமாரோண்ட விடுகிற டுமாரோ மட்டுமல்ல. பெரியவர்களே சகோதரர்களே, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது, வா அபுது ரப்பக ஹத்தா யாத்தியல் யகீன், உங்களின் இறைவனை உறுதி வரும் வரை வணங்குங்கள். இங்கே யக்கீன் என்று சொல்லப்பட்டது, யக்கீன் உறுதி, அல்லாட உறுதி வரக்காட்டும் வணங்குமோ, சரியா உறுதி ஆவணத்தோட தக்பீர் விட்டுட்டு போங்கன்ற அர்த்தம் அல்ல. அந்த யக்கீனுக்கு அங்கே அர்த்தம் அல் மவுத், சாவம் காட்டிலும் வணங்குங்க தான் அர்த்தம். இதை ஒருத்தன் எடுத்துட்டு குர்ஆன்ல இப்படி இருக்குது, உறுதி வரும் வரைக்கும் தான் வணங்க சொல்லிக்கின்ற, அவன் பைத்தியக்காரர் அர்த்தம்.
அதனுடைய தப்சீரை பார்க்கணும். என்ன எக்ஸ்பிளேஷன்? முஃபஸ்ஸிரீன்கள் என்பவர்கள் ரிசர்ச்சர்ஸ், ஆராய்ந்திருப்பார். அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவு தான் இந்த உம்மத்துக்கு கிடைத்த அமல்களுடைய நடைமுறை ஒழுக்கங்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு மதுஹபுடைய இமாம் தானே, நாங்களாம் ஷாஃபி மதுஹப். ஷாஃபிஐ இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் உருவாக்கிய மதுஹப், மதுஹப் என்ற ஒரு மார்க்கம் அல்ல, அது இட் இஸ் எவே, அது ஒரு வழி, அது ஒரு வழி. குர்ஆனின் ஹதீஸின் வழியில் நடப்பவர்கள் தடமாறாமல் இருப்பதற்கு பைபாஸ், இங்கிட்டாலையும் போயிலும் இங்கிட்டாலையும் போட்டு செய்யார்கள். எல்லாரும் ஒரே கோல்டு ரோட்ல போனா பெட்டாக போய் சேர்க்கல, ஆக்சிடென்ட் ஆகும். இதாலையும் போட்டு போயிலும், இதாலையும் போட்டு போயிலும், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சில சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸின் நிழலில் அது இப்படி இது அப்படி என்பதை இமாம்கள் பகிர்ந்து தந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. விளப்பம் இல்லாம மனுஷரை பயங்காற்ற சில பேர் இந்த மதுஹபண்டு வந்துதான் எங்களை நாசமாக்கினர், இவங்க தான் இஸ்லாத்தை குழப்பினன்ற மடமை. அங்கே மிகப்பெரிய ரிசர்ச் இருக்கு, ரிசர்ச். 14 வயது பருவத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தங்களின் மதரசாவிலே கல்வி கற்றுகின்ற காலம், ஸ்டூடெண்ட். அவங்களோட உஸ்தாத் யாரு? அனஸ் பின் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, மாலிக் மதுஹபுடைய இமாம். அவங்க தான் உஸ்தாத். இவர்கள் மதரசாவில் கற்றுக்கொள்கின்ற ஸ்டூடெண்டாக இருக்கின்ற போது ஆசிரியரிடத்திலே ஒரு ப்ராப்ளம், அதுக்கு மார்க்க தெளிவு கேட்டு தருவாரார். வந்தவரோ குறுக்கு புத்தி உள்ளவர், அவர் ஐடியலோடு வருகிறார். அவரின் தந்தை இரண்டாவது திருமணம் செய்திருந்தார். அப்ப என்ன முறை? இவன் உம்மா மௌத்தா பண்ண போற சாட்சி. அழகானவள், இளமையானவள், தந்தை திடீர்னு மண்டே போட்டார், பாபா மௌத்தாவிட்டாரு. இது இலசி சிறிசி, இவனுக்கு பயில கண் போகுது, எப்படி இருக்கும், இப்ப மீக்கிறான். ஆனாலும் திடீரென அவளை அடைய முடியாது, மார்க்க வழி உண்டா என்று பார்க்கின்றார். மார்க்க வழியையும் சிலர் அவங்க அவங்களுக்கு வாசியான முறையில் தான் சொல்லுவார்கள், முழுமையாக எதையும் திறந்து விடுவதில்லை. இந்த வாலிப சமுதாயத்துக்கு அதை தெரிவதில்லை. சிரிப்பாத மலை ஏறக்குள்ள பௌத்தர்கள் ஒரு பழக்கம் உண்டுகிற அதபு என்ன, சரி பொருள் கிடைச்சால் அத மூன்று தடவை இது யாருன்னு கேட்கணுமா? மூன்று தடவை கேட்ட பின் யாரும் ஆன்சர் பண்ணாட்டித்தான் அவருக்கு சொந்தம். இப்ப மலை ஏறிக்கொண்டிருக்குள்ளனுக்கு சல்லி பர்ஸ் ஒன்று கிடைச்சி, பேக்கெட் பேக்கெட் சல்லி பேக்கெட் கையில் எடுத்துட்டான். தன் துன்சரே காண்ட தோணினை அகன கூட்ட கௌரவர் இதிரி பத்துன தெண்டவை நீ பார்க்க, தெண்டையும் தெண்டோடினே தமங்கினமே நீ அணுங்கினே. ஆனாலும் பெரிய தக்கம் அவுட்டுது இல்ல. இப்ப அவர் யுக்தியை கையாண்டார், ரைட். மூணு தினம் கேட்கணும் தானே, காகதமே பேக்கெட் டெக்க, காகதமே டெக்கெட் டெக்க, அது மட்டும் மூணு தடவை சத்தமா சொல்லி இதை மெதுவா சொல்றார். போறவன் எல்லாம் பார்த்தா பைத்தியமாட்டாயி, யாருமே வரல, சாக்கல போட்டுக்கொண்டார் பெரியவர்களே. அதுபோல இந்த சிந்தனை உள்ளவன் மாலிக் இமாம் அவர்களிடத்தில் செல்கின்றான். ஹசரத் அவர்களே, இப்ப ஃபத்வா எடுத்து கூட தானே கல்யாணம் செய்யணும், ஃபத்வாண்டு ஒண்ணுமே டாக்குமெண்ட் ஒண்ணுமே. ஹசரத் அவர்களே, வாப்பா சவாரி செய்த குதிரையில மௌனுக்கு போயிடுமா? பாவம் வந்த மனுஷனுக்கு ஒன்றும் டீப்பா தெரியா. அவர் சொன்ன ஐ கொண்டில்ல மகன் தாராளம் தரிசனம், அயில் ஒன்றும் இல்லைண்ட மாஷா அல்லாஹ் ஜசாக் அல்லாஹ் ஹைர் ஹஸ்ரத் வாரான், துள்ளி கொண்டு வாரான், சந்தோஷத்தோடு வாரான், மலர்ந்த முகத்தோடு வாரான். க்வெஸ்சன் இஸ் சிம்பிள் க்வெஸ்சன், வாப்ப போன குதிரையில போயிருமா? ஆன்சர் தி சிம்பிள் ஆன்சர், இதற்காக ஏன் தோல் ஆட்டோனும், ஏன் இவ்வளவு ஹாப்பி, ஏன் இவனவளுக்கு சந்தோஷம் என்பதை 14 வயது பருவத்தில் இருக்கின்ற இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, ஹி இஸ் எ ஸ்டூடண்ட், அவங்க அந்த வளாகத்தில் இருந்து யோசிக்கிறார். போறவரை பார்த்து, ரைட்,
இப்படி இருக்கலாம். இதனுடைய இது சும்மா குர்ஆன் தப்சீர் சொல்லி அப்படி இல்லை இப்படி இல்லை என்ற இதெல்லாம் நாலேஜா? ஒத்தன் சொல்லிக்கிற குர்ஆன்ல ஐக்கம் மகாம் இப்ராஹிம் ஆயாத்தும் பையனாத்தும் மகாம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடம் குர்ஆன்ல. அல்லாஹ் குர்ஆன்ல மகாம் இப்ராஹிம் குறிச்சியான், இப்ராஹிம் நபி நின்ற இடம். இதற்கு தப்சீர் செஞ்ச எல்லாருமே இன்னல் ஹஜர் அல்லதி, இது ஒரு கல். எப்படிப்பட்ட கல் என்றால் இப்ராஹிம் நபி கௌவுத்துல்லாவை கட்டும் போது அதன் மீது நின்ற கல் என்று தான் கொடுத்தார்கள் எக்ஸ்பிளைன். ஒரே ஒரு ஹெவி வெயிட் பாக்ஸர் இந்தியாவில் இருந்து வந்த ஒரு மாபெரும் மேதை, அந்த எல்லாரும் மக்கத்துக்கு போற கிறப்பத்தானும் போச்சா. அது மாதிரி அவரும் குர்ஆன் தப்சீர் ஒன்று செஞ்சிக்காரு. இதை சில பேர் பார்த்துட்டு பாருங்களே எப்படி விளக்கம் கொடுக்கிறாருன்னு சொல்லி, எங்கட மௌலையுமா தேங்க தீர்வுறானு அறிவு இல்லை ஓதி இல்லை, பாருங்க எப்படி கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார். துவா உத தேவையாம், எத்திர காத்தானாம், நீயத்தின் ஒன்று இல்லையாம், தஸ்மித்தொல் ஒன்று ஒன்று இல்லையாம், எப்படி எக்ஸ்பிளனேஷன். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இப்ப அவர் செல்ற அந்த மகாமண்டு அல்லாஹ் சென்ன எனக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கிற அல்லாஹ் பாதுகாக்கணும் எனக்கு சொல்லும் கூச்சமாகிற அவர் சொல்றார் அவருடைய தஃப்சீர்ல தர்ஜுமால. அதை மகாம் இப்ராஹிம் நபி நின்ற இடம், இடம் இங்கிலீஷ்ல சொல்ற இட் இஸ் எ பிளேஸ், அது ராங். இந்த கொஞ்ச நாள் போக செல்வானுல் இந்த மூக்க வாய்கிட்ட வச்சு படைச்சத்துல எவ்வளவு ப்ராப்ளம் எங்களுக்கு. இது ஆண்டவன் இப்படி செஞ்சிக்கப்படாதுன்னு செல்லுவான். ஏண்டா இன்னைக்கு வார கொசுவெல்லாம் மூக்குள்ள போற ஒரு சைட்ல வைக்க சைட்ல. அல்லாஹ் அமைத்த அமைப்பிலே என்ன வித்தியாசம் காண முடியும்? அதோட செல்ற நல்ல விளங்கிக்கோங்க. இப்ப நாங்க செல்ற இன்னல்லாஹ மா சாபிரீன் சொல்லுதான். ஐ சாதாரண ஆட்களும் செல்ற ஐஷே அல்லாஹ் குர்ஆன்ல செல்றதான ஐஷே இன்னல்லாஹ மா சாபிரீன் பொறுமையோட அல்லாஹ் இங்கன்னு சொல்லி அப்படி சொல்றாரு. அதுல முதல்ல வர என்னது இன்ன, இன்னன்றது என்னது நிச்சயமாக கன்ஃபார்ம் பண்றதுதான், டெபினிட்லின்றது அர்த்தம். இந்த மாபெரும் மனிதர் தன்னுடைய தர்ஜுமாவில் இதெல்லாம் டஸ்ட்பின்ல போட்டியார். There is no inna and anna. அண்ணே பாவம், அண்ணனுக்கு என்ன தெரியும்? ஏனென்றால் அவர் சொல்றாரு நல்ல விளங்குங்கோ, தமிழில் நிச்சயமாக சத்தியமாக என்று சொல்லும் பழக்கம் இல்லையா? நாங்க இந்த தமிழனுக்கு பிறந்தவனா, ஆகையினால் என்னுடைய தர்ஜுமாவிலும் நிச்சயமாக சத்தியமாக என்ற இன்ன அண்ண என்பதை நான் ஒதுக்கிவிட்டேங்கிறானே. இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இப்ப அவர் சொல்லுகின்றார் அவருடைய எக்ஸ்பிளேஷன். கௌபத்துல்லாவை கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இடத்துல நின்றாங்க அல்லாஹ் கூறுகின்றானே, அது பிளேஸ் இடமாக ஆக முடியாது. இட் இஸ் எ ஏரியா, அவருடைய விளக்கம் சொல்ற குடியிருப்பு. ஏனென்றால் ஒரு இடத்துல எலும்பி கவுத்துல்லாவை கெட்டிட்டு போகக்குள்ள ஒரு அளவு ஒசரம் தான் கெட்டேலும், அதுக்கு அங்கிட்டு ஒசரம் கெட்டக்குள்ள அவர் அங்கெல்லாம் தடமாறிப்பார். மறுவ நாலு செவர் ஈக்கிற ஒரு இடத்துல இருந்து அவ்வளவு நீட்டம் அவருடைய கை நாலு பக்கம் பெய்த்தீப்பார். எனவே அவர் சுத்தின இடமெல்லாம் மக்காம் இப்ராஹிம் என்றார். அல்லாஹே சொல்றாரு யா அல்லாஹ் உனக்கு தெரியாட்டி எனக்கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கொண்டார். இதை சில வாலிபர்கள் சொல்றார்கள் ஐஷே நல்ல கருத்துகள் கொடுக்கிறார் தானே, தே ஐ சம்திங் நோ, தே ஐ சம்திங் நோ அப்படின்றார்கள். இல்லை, அல்லாஹ் எதை சொன்னானோ அதுதான் நாலேஜ். அது திக்ரின் மூலமாக வர வேண்டும், அல்லாஹ்வின் அருள் ரஹமத்தின் மூலமாக வர வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 14 வயசு ஸ்டூடெண்ட், அவன் போன ஸ்டைல கொஞ்சம் யோசிக்கிறார். ஏன் இந்த ஆன்சருக்கு இந்த ஃபத்வாக்கு இவ்வளவு ஹாப்பினஸ்? ரைட், இப்படி கேளும். அந்த ஒரிஜினலை நினைக்கிறார்கள். தந்தை இரண்டாவது திருமணம் செய்திருப்பார், அவர் இப்போது மரணித்திருப்பார். அவளோ அழகு சௌந்தரியமாக இருக்கலாம், அவளை அடைவதற்காகத்தான் இவன் இந்த ஸ்டைல் எங்கட ஹசரத்துல ஃபத்வா கேட்டிப்பான். எங்கட ஹசரத்தும் சரியா ஒன்று பார்க்காம அயில் ஒன்று இல்லைன்னு தாங்களே இப்ப பேத்து கல்யாணத்தை செஞ்சுட்டு இவர்கிட்ட கேட்டு அவர் தான் ஏழு மணி சென்னார்னு செல்லுவானே
இதை உடைக்கணும். இப்ப அவுட் பண்ணணும், விக்கெட்டை கழட்டணும். சிம்பிள் வே, சிம்பிள் வே. அவரை போட்டு ஓடி போய் பின்னால நின்று சொன்னாங்கோ, எங்கட ஹசரத் சென்ன படிக்கு வாப்பா போன குதிரையில மகன் போவணும் என்று செல்பட்டிருந்தால் அந்த குதிரை நேச்சுரல் குதிரை ஆயிக்கணும், நாலு காலும் வாலும் ஈக்கணும். அந்த குதிரை தான் எங்கட ஹசரத் சென்ன குதிரை. போச்சா பெரியவர்களே? இப்ப திங்க் பண்ணுங்க, இந்த பாட்டி தான் செல்ற இமாம்கள் வானம், இமாம்கள் வானம் கல்லனூல். இது மதாபண்டம் இல்ல, ஏன் காரியத்தை உடைச்சவங்க தானே. இமாம்கள பின்னுக்கு போனா இவனோட செக் பாயிண்ட்ல மாட்ட வரும். எனவே பெரியவர்களே, சகோதரிகளே, இல்ம் அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு வால தரக்கூடியது. அந்த இல்ம் அல்லாஹ்வின் சிந்தனையோடு பெறக்கூடியது. எனவே அதை பெறுவதற்கு அல்லாஹ்வின் திக்ர் அவசியம், அல்லாஹ்வை தியானம் செய்கின்ற பழக்கம் அவசியம். இவைகள் மூலமாகவே அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு வால அவைகளை வழங்குகின்றான். எனவே பெரியவர்களே, சகோதரிகளே, புனித ரமலானின் மூலமாக அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு வால நம்மை எதிர்பார்ப்பதெல்லாம் அல்லாஹ்வின் தொடர்புள்ளவர்களாக ஆகவே. எனவே சுப்ஹானல்லாஹ் என்றால் சுரக்கத்தில் மரம் நட்டப்பட வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் என்றால் வானவர்கள் கீழே இறங்கி வரணும், அதை கொண்டு போறதுக்கு அவங்க ஃபைட் பண்ற அளவுக்கு வரும். ஹதீஸ்ல வருகிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலே இத மாதிரி சபையில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு உடையத்தில் ஒருவர் அல்ஹம்துலில்லாஹ் என்றார். திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரதி சென்ன அல்ஹம்துலில்லாஹ் சென்னை தாரன் கேட்டார்கள். அவர் பயந்துட்டார், இன்னமும் தவறு மிஸ்டேக்க செல்லிட்டமோ தெரியாத மாதிரி இருந்துட்டார். நான் தாண்டி செல்லல பயத்துல. இப்ப ரசூலுல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்றாங்க விளக்கம். நான் ஒன்றுக்கும் கேட்கல, நான் கேட்ட காரணம் என்னன்னு சொன்னா, தார் அல்ஹம்துலில்லாஹ் சென்னாரோ அவர் அந்த அல்ஹம்துலில்லாஹ் சென்ன அந்த திக்ர அந்த வேர்ட் அந்த வார்த்தைய அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சப்மிட் பண்றதுக்கு 13 மலக்குமார் சண்டை இட்டதை நான் பார்த்தேன். அப்பதான் சொன்னார், யார் சொல்லலாம், நான் தான் சென்ன நாயகமே. அன்பர்களே, நம்முடைய திக்ர் அல்லாஹ்வின் தியானத்தின் வார்த்தை, அல்லாஹ் வானவர்களை நம்மீது அனுப்புகின்ற நிலைக்கு, சுவனத்திலே ஒரு மரம் உடனடியாக நட்டப்படுகின்ற நிலைக்கு நம்முடைய தியானம் தோத்திரம் திக்ர் ஆக வேண்டும். எனவே நாளை மறுமையில் அறிவுடையவர்கள் யார் என்று கேட்கும் போது, அவர் எவ்வளவு தப்சீரை பெரட்டி இருந்தோம், தர்ஜுமாவை கக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம், புகாரிய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தும் விளக்கத்தோடு வாழ்ந்திருந்தாலும், அல்லாவின் தியானம் அல்லாவின் திக்ர் அல்லாவுடைய கனெக்ஷன் இல்லை என்றால் அவருக்கு சொர்க்கத்துக்கு செலக்ஷனே இல்லை. எனவே பெரியவர்களே, சகோதரர்களே, ரமதான் அல்லாஹ் தந்த ஒரு வாய்ப்பு அவனின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்காக. சந்தர்ப்பம் உற்றமானம், அது உற்றமானம், பெரிய வாய்ப்பு, பாக்கியம். எதுவரை ஷைத்தானையும் விளங்கிட்டான், ஸ்வர்க்கத்தின் வாசல் எல்லாம் திறந்து வைத்தான், நரகத்துடைய வாசல் எல்லாம் மூடி வச்சு. நரகம் என்னது? நெருப்பு பத்திரிடம் தானே. அப்படி பூட்டி வச்சும் நோம்பு திறந்து விட்டனே வெறவு கட்டையை வாயில வச்சுக்கிட்டு இழுத்து தள்ளுற ஈக்கேலா, பள்ளியில ஈக்கேலா போக, ஒரு மாசம் நரகத்தை மூடின போக, பொல்லாது நெருப்பு, இதை போட்டுக்கொண்டு உரிய இங்க கதுக்காமத்தை சலாண்ட அப்பயாலும் வந்து தொலைகிறான். எனவே சான்ஸ் தந்தும் அதால சான்ஸ் அடிக்காட்டி ரன்ஸ் பெறாட்டி எங்களை உங்களை போல பாக்கியம் கெட்டவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுங்க. எனவே சிறப்பான இந்த ரமலான், ரமலானிலே இந்த வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கினான். அந்த வாய்ப்புகள் மூலமாக இந்த நன்மை எல்லாம் பெறுகின்ற அந்த அதிர்ஷ்டம் அல்லாஹ் தரவே. அதை பெறுகின்ற எண்ணம் என்ன? இதெல்லாம் பெறுகின்ற எண்ணம் என்ன? எங்கட உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக உங்களுக்கு இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அந்த அகதுன்ற நாளைக்கு நாளை பிடிக்கன்னு சொல்றது, ராங்னு சொல்ற
அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்ற யா யுவல்லதீ நாமனு தக்குல்லா, விசுவாசம் கொண்டவர்களை அல்லாஹ்வை பயப்படுங்க. வல் தந்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொருத்தரும் கணக்கு பாருங்க, நாளைக்கு நாளைக்கு என்ன சேர்த்திக்கிறது. அப்படின்னா ராவிக்கு பைத்து வீட்டுல லாட்ச திறந்து செக் புக்க திறந்து பாக்குற, இங்கே நாளை என்று அல்லாஹ் குறிப்பிட்டது டே ஆஃப் ஜட்மெண்ட், கியாம நாள். அப்ப இன்னும் எவ்வளவு நாளைக்கிற, அப்ப அல்லாவோட குழம்பெலுமே அது எப்படி நாளைக்குன்னு சொல்றது. எனவே இது ஒரு பிரபலம் அல்ல, இது ஒரு பிரபலம் அல்ல. பிரபலம் உங்களோட நோன்பு சரியாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இந்த பொருத்தத்தை பெற நம் நீயத் எண்ணம் எதை செய்தாலும் அல்லாவுக்காக இருக்கு. நீயத் வைக்கக்கூடாது சொல்ற, இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக கேஷ் செக், இது டேட்டில் உடனடியா அதாவாக. சில பேருக்கு விளப்பம் இல்லை, தொங்கலைக்கிற என்ன இலவா சரி சும்மா ஆளோட செல்லிட்டு போற. ஒரு பள்ளியில ரமலான் சொன்னாங்க, கொழும்பு 15 கொழும்பு 15 ஏரியால 20 வருஷத்துக்கு முந்தி 27 வந்து உட்காருங்க, அங்கங்க உட்கார் என்னண்ட ஒன்றும் கேட்கறோம் இல்லை, ஒரு கத்திரிக்காம இல்லை, அல்லாக்காக இதை என் அல்லாட சட்டிஸ்பேக்ஷனுக்கான எண்ணமே இல்லை உத்தரது. அப்போ ஹசரத் சொல்லுவாரு, யா அல்லாஹ், புதிய பாவம் பழைய பாவம், அந்த தொங்கல் ஒத்தன் சொல்லிக்கிற புதிய பாலம் பழைய பாலம் போகாதுக்கு கெட்ட கேட்டுக்கு அவர் சொல்லிக்காரு, இவ்வளவு காலம் எங்கட பள்ளிக்கு வந்த மௌளி மாறலி இவர் தான் இந்த புதிய பாலத்துக்கு பழைய பாலத்துக்குலாம் துவா கேட்ட. புதிய பாலத்துக்கா கேட்ட சொல்லுங்க, பழைய பாலத்துக்கா கேட்ட, புதிய பாவம் பழைய பாவம் முகக்கியல் அங்க நின்னுப்பாய், முதல்ல விளங்கணும் என்ன சொல்றார்கள். சில பேர் விளங்கா சிட்டியோ தெரியா, இங்க ஒரு தந்தை தன் பிள்ளைகளை மறைக்கல்வியை நெஞ்சகத்துக்குள்ளே புகுத்தி பெருமிதத்தோடு, நான் பெற்ற செல்வங்கள் முசல்லாவில் இருந்து தொழுகை நடத்த, நான் சஃபிலே இருந்து ருகூ சுஜூத் செய்கின்ற வாய்ப்பை வல்லவன் அல்லாஹ் தந்தாயே என்று கண்ணீர் மல்க நிற்கின்ற நேரத்தில் சில பேர் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார். நான் நம்புறேன் அவங்களுக்கு இந்த விளங்குற இல்லையா, ஹாஃபிஸ் ஓதுறது கொஞ்சம் கேட்டுட்டு ஹாஜியார் சேஞ்ச் பண்ணுவோம், ஏன்னா அவங்க நினைச்சிப்பாங்க இது எங்களுக்கு விளங்குது இல்லை. ஐஷன் நாங்க சம்பாடு சும்மா உட்காந்து விடுகிறேன், நான் வார சும்மா உட்காந்து என்னோட கூட்டம் பின்னுக்கு சுத்திட்டு உட்காந்து. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹாஃபிஸ் வச்சு எல்லாரும் சஃபுல நின்று தொழுற, அப்ப அவங்க நினைச்சிப்பாங்க எங்க அர்த்தம் விளங்காம சும்மா குனிஞ்சு எலும்பி வேலையே ஐஷன் அவங்க ஜாய சாஞ்சு கொண்டிருக்கிறேன். அர்த்தம் விளங்கினாலும் விளங்கினாலும் இபாதத். உமர் அலி அல்லாஹ்வுடைய காலத்திலே இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றார்கள் நினைச்சுதான் ஹாஃபிள்களை கொண்டு வந்து 20 ரக்காத்தாக அதனை ஆக்கி, இப்ப இந்த சுயங்கம் கொடுக்கிற சுயங்கம் இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற இழுப்பட்டுவார, அத போலதான் அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள் ரசூலுல்லாஹ் காலத்திலே அவர்கள் தொழுத அமைப்பிலே என்ற சிந்தனை விட்டுட்டா அவன் கொத்திட்டு கொத்திட்டு போயிருவான். இது ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டாரணும், இது ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டாரணும் என்றுதான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த தராவிஹின் தொழுகையை இன்ட்ரடக்ஷன் அறிமுகப்படுத்தினார். ஏன் அதனால ஒத்துத்து அங்கங்க உட்கார்ந்து கொண்டு ரெஸ்ட் எடுத்து கொண்டிப்படாது, 23 ரக்காத்தாக்கியே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தால் எட்டோடு அனுப்பியிருந்தா என்னவாகும். எனவே பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்லு ஜலாலுஹு வரவாலுஹு இந்த புனித ரமதானின் மூலமாக நமக்கு வாய்ப்புகளை தருகின்றான், நாம் நல்லவைகளை பெற்றுக் கொள்ளும். அப்ப நாங்க சொல்ற இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை இவர் சொல்ற அதாவாக, அவன் தொங்கலூர் சொல்ற அதாபாக, சரிதானே? நோன்புக்கு பெரிய அதாபு அலட்டி கரம் அடிக்கிறதும் டாம் அடிக்கிறதும், கேபிள் டிவியில தாய் படம் போட்டு அதை பார்க்கறதும், இல்லாட்டி வண்டி அதை ஓப்பது உப்ப பேசுறதும் அதாபு தானே. சென்னை சரி, அதாபாக இல்லவாப்பா அதாவாக. அதோட என்ன சொல்ற, நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன். கடைசி என்ன சொல்ற, என்ன சொல்ற, அல்லாவுக்காக. அதுதான் சப்ஜெக்ட்.
இந்த ரமலானை நான் நோன்பை நோட்பது என்னுடைய அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வே ஹதீஸில் குதிசில கூறுகின்றான், என்னுடைய அடியான் எனக்காக வேண்டியே அவன் உணவை தடுத்துக் கொள்கின்றான், எனக்காக எனக்காக. எனவே அஸ்ஸௌமுலி, நோன்பு ஏண்ட ஏண்ட எனக்கு எனக்கு என்று செய்கிறவன். வேற என்ன இருக்கிற செல்லுங்க பாக்கு, இந்த சில பேர் சொல்லியாங்க சிங்களவன் கேட்டா நாம் ஏக்கனமே மே ஒவ்வொல்ல நோம்பி காலே பாந்தர கால ஹவச வினக்கம் படகின்னு ஏ முகத்தமே அரி புதுமாய் அப்படி விசுவாசக்காரன் அப்படி பேண்ட் இவர் சொல்லிக்கார். அவருக்கு யாரு எங்கடவரு ஏகே அண்ணி அப்படி பாந்தர நெகிட்ல ஆகமக்கேனுவானி என்னது நவைத்து சௌமகதீன் அது ஏ அகாத்தாவ கேனு நிஷா ஏகே பலிங் அப்பி ஹவச வினக்கம் இன்னும் ஏக தமை நெத்தம்பே மமத்தித்துவாய் முகக்கரிய ஆகம காத்தாவ. நான் துவா கேட்டேன், எல்லா கேள்வி கேட்டவன் எங்கட சஹர் சுப்ராவ பாத்திராம இருக்கணும். அத பார்த்தா அவன் செல்வான் ஆகமே பலே ஏக மேம கேவனம் அவருது கணங் இந்த புழுவான் சஹர் சஹர் விலங்கப்பாலும் குடிச்சு விலங்கப்பாலும் குடிச்சு தைர வேறையா லஸ்ஸி அடிச்சு குடிச்சு தேங்காய் பால்ல வாழைப்பழத்தை போட்டு பிணங்கி குடிக்கிறான். அப்ப நான் என்ன சொல்றேன், இவன் எனக்காக அல்லண்ட ஆவிரும் உலமாக்கிட்ட கேளு நோம்ப எனக்காக. இவன் தன்னுடைய வாயும் கண்ணையும் எல்லா உறுப்புகளையும் கட்டிப்படுத்திக் கொண்ட எனக்காக அதுக்குள்ள கூலி எனக்கு தான் தெரியும், நான் தான் கொடுப்பேன், வேற ஏதாலும் செய்யலாம். இமாம் ஜமாத்தோட தொழுதா 27 நண்பன் வந்திருக்கிறதா ஹதீஸ்ல நோன்புக்கு என்ன வாக்களிக்கப்பட்ட ஒன்று இல்ல, ஓபன் அவுட்டிக்கிறேன். ஆத்யாட நோ லிமிட் மாதிரி அல்ல, நோ லிமிட்னு விட்டுத நோ லிமிட் அது அல்லாஹ் தான் தரணும், அல்லாஹ் தான் தரணும். அதுக்கு நீங்க பிடிக்கணும், நீங்க பிடிக்கணும் அந்த நோன்பு அல்லாஹ்க்கா பிடிக்கணும். இப்ப அந்த சில பேர் இருக்கிற கடைக்கு பைத்து மஸ்கட் அரந்தியான மஸ்கட் பூந்தித்தேன் அது பூந்தி எல்லாம் தின்ற எல்லாம் தின்ற ஓ அதோடு அடிச்ச இந்த ஐஸ்கிரீம் போட்டு ஃப்ரூட் சலாட் அடிச்சுட்டு சென்ன மே தேகத்தான்னு சீனி நெத்துவர் என்னந்தால் அவர் சுகரம். அப்ப இவ்வளவு நேரம் அமைக்கணும் அத மாதிரி பெரியவர்களே சகோதரிகளே உள்ள வண்ட ஓப்ப தூப்ப ஊர்பலாய் பேசுற கண்ணால் அவசியம் இல்லாத அசிங்கமான பார்வையெல்லாம் பார்க்கிற ஒழுவு எடுக்கக்குள்ள கொஞ்சம் தண்ணி வைத்து ஹசரத் இந்த அதல்ல என் சைடால கொஞ்சம் தண்ணி போச்சு. எத்தனையோ நோம்பாளிகள் அவங்களோட நோம்பாளிகளோட பட்டோடையில பசியில இந்த மட்டும்தான் இதை பட்டிக்கின்றார். கவனம், பி கேர்ஃபுல், யார பத்தி ஒரு வார்த்தை பேசுறோம். கண்ணாலையும் அசிங்கமான இதையும் பாத்திரவா, கைகளாலையும் எந்த ஒரு அசிங்கமான காரியத்தை நோம் பிடிச்சுக்கொண்டு செஞ்சிடவானோம். எனவே என் அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்காக, என்னுடைய அல்லாஹ்வுக்காக, என்னுடைய அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் இதெல்லாம் உனக்காக வேண்டிதான். அல்லாஹ் இப்ப ஆசைகள் இருக்குதான் எங்களுக்கு, எத்தனை ஆசை பொடிய மாறுகிற யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு ஆசைகள் அலைமோதும். அதுக்கு இப்ப புதிய எக்ஸ்பிளனேஷன், மச்சான் ஆசைகள் வந்தா நாங்க இன்சான் தானே, நாங்க நம்மளக்கா அதை பத்தி ஒண்ணும் இல்ல. அந்த நேரத்துக்கு எங்களை அறியாம அந்த மிஸ்டேக் ஒண்ணு செஞ்சிட்ட உடனே மச்சான் நாங்க உம்ரோ அடிச்சுட்டு வந்தா சரியா போயிடும். எப்படி புதிய விளக்கம், பாம் இருக்கின்றதுக்காக வேண்டி எவனா தலையை அடிச்சு கொள்றியா, தலைவலி வந்தாலியா பூசுற, இவர தலையை அடிச்சுட்டு பூசுற, ஏன் அடிச்சாய் தலைய இல்ல பாமிக்கலையா பாம் எப்படி பூசத்தனும், அதை இடபாட்டி கேட்டோம் நீ சும்மா இதே பாவம் ஒன்று நடத்தணுமாம், அப்பதான் உம்ரா ஒன்று அடிச்சோணுமாம். இன்னால் இல்லாய் அல்லாஹ் தான் இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரி பெரியவர்களே, அல்லாஹ் அல்லாஹ் உனக்காக, என் லைஃபும் உனக்காக, என் வைஃபும் உனக்காக. சில பேர் இருக்கிற ஊருக்கெல்லாம் தர்மம் செய்யற பொஞ்சாதி என்னன்னு பார்த்துமே, மனைவிக்கு தேவையானவைகளை வழங்குவதில்லை. அதுக்கு செல்ற மாப்பிள்ள செல்றபடி கேட்கணும், அப்படித்தான் பாத்திமா நாச்சியார் இந்தியாவும் இவருக்கு செல்லிக்கிறேன் பிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அதுக்காக வேண்டி சம்பளையும் கொடுத்துட்டு உள்ட்டு சாயம் வாங்கி கொடுக்காம செருப்பும் வாங்கி கொடுக்காம அந்தந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் செலவழிக்கிற ஹராம். ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹலிஹி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களில் நல்லவர் தாடி வச்சு ஜுப்பா போட்டு தலப்பா கட்டி வரக்குள்ள நீங்க எல்லாம் சொல்லுவீங்க ஹசரத் பாக்குல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பாக்குற மாதிரி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த எவிடன்ஸ் ஏத்துக்கொள்ளலாம். நான் மலக்கோ தெரியான்ற செல்லனும் யாரு தெரியுமா? ஏண்ட பொஞ்சாயம் புள்ளிய மனைவியின் வாயால வரணும், இவர் நல்லோரு கணவர் என்று அவன் தான் உங்களில் நல்லவன் சொல்ல. பொஞ்சாய் பிள்ளையில கவனிக்காம இன்னொத்தனை கவனிச்சு பிரயோசனம் இல்லை. பொஞ்சாய் பிள்ளைய கவனிக்கிற சென்னத்துக்கு அவங்களுக்கு காதுல 2 கிலோவும் மூக்குல 2 கிலோவும் கழுத்துல 8 கிலோவும் தொங்க வச்சிட்டு அவளுக்கு ஒரு கார், சர்வன்ட்டுக்கு ஒரு கார், அவ விலக்காரியோட போக்குள்ள ஒரு கார், பிள்ளையில கூட்டிட்டு வாரத்துக்கு ஒரு கார், அதல்ல. அவர்களுக்கு சன்மார்க்க அறிவை கொடுக்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மௌத்தா போனா அவடெல்லாம் க்ளோஸ் எல்லாம் நின்று போகும். மூணே மூணு விடயங்களை தவிர, அதில் முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சதகத்தின் ஜாரியத், நிலையான தர்மம், நிலையான தர்மம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை கொண்டு அவருக்கு பிரயோசனம் வரக்கூடிய அறிவு. குஷுட்டா ஒழுமுறியும், ஒழுமுறிஞ்சா தொழுவ கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது. சில உம்மம்மார் கிளடு அவங்களே செல்லிக்கிற ஐ கொண்டில்ல உண்ட பாட்டுக்கு பேசாமரி. எத்தனை பேர் ஊர் அணியான் செய்யற அல்ல அதெல்லாம் மன்னிக்கிற ஐ கொண்டில்ல. இல்ல அம்மம்மா தங்கச்சி செல்ற நான் தொழுவுக்குள்ள இந்த எனக்கு குசி போச்சான் என்ன ஒழு முறிஞ்சா மறு ஒழு எடுக்கணும். உம்மம்மா சார் உண்ட பாட்டுக்கு வெளியே பாரு உம்மம்மா முப்தியாவி. உம்மம்மாக்கே தெரிய பாவம் காத்து வெளியானால் ஒழு முறிகிற கதை தெரிய. இது எல்ம் பிரயோசனமானது கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கு வார மாஸ்டர் மாறு சயின்ஸ் மாஸ்டர், அவன் பெரிய சயின்ஸ்கார், அவன் 2 எழுத்து எழுதின பொருள் ஃபேனுக்கு தாத்தகனா பேக்குது மீ சென்னீரை தாத்தா தாத்தகன தாத்தகன தேவதூத்தே. இவருக்கு மாசம் 7000 ரூபாய் ஃபீஸ் சார். ஏன் பாபா பெரியவர்களே சகோதரிகளே, கேக்கும் சுட்டு கொண்டையும் கெட்டி எல்லாம் செஞ்ச ஆனா குசி போனா ஒழு முறிஞ்சின்னு தெரியும். என்ன லாபம் செல்லும், என்ன லாபம் ஈகிற. இப்போது அப்படி இருக்கின்ற நிலையில் தான் ஒரு புதிய யுகத்தில் அவர் அவர்கள் மண்டைக்கு வந்ததையெல்லாம் உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். குர்ஆன தொடர்றதுக்கு ஒழுவோன்னு மண்டி இல்லை தார்ஷன. முழுக்கோடையும் பெண்கள் அசுத்தமாக மாதவிடா காலத்தில் இருக்கும்போது நல்லா தொடையிலும் நல்லா ஓதியலும் சொல்லிக்காங்க. கொழும்புல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல முஸ்லிம் டீச்சர், முஸ்லிம் டீச்சர், முஸ்லிம் டீச்சர் இல்ல இஸ்லாம் தெரிஞ்சுக்க, அவகிட்ட ஒரு புள்ள சொல்லிக்கு, நேத்து ஐயமும் தெளிவும் என்ற ப்ரோக்ராம்ல நியாஸ் மௌலவின்றவர் சென்ன ஒழுவெடுக்காம தொடுறது ஹராம் சரி. He is mad I think அப்படின்னு எனக்கு பைத்தியமா. There is no அதாவது ablution ஒழுவெடுக்கிறதுக்கு அப்படியெல்லாம் இல்லைன்னு அவ்ஃபத்துவ கொடுத்தீங்க. அந்த புள்ள வந்து வீட்டுல எல்லாம் செல்லிக்கிற இவ்வளவு காலம் ஒழுவெடுத்து குர்ஆன் தொட்டவங்களுக்கு எல்லாம் எங்களுடைய ஸ்கூல் மிஸ்ஸிஸ் என்ன மம்மி குர்ஆன் தொடுறதுக்கு ஓதுறதுக்கு ஒழுவெடுக்க அப்படி தேவையில்லையாம். அல்லாஹ் ஜல்லி ஜலாலுஹு வருவான், அதுடைய மெனஸ் குர்ஆனுடைய மெனஸ் அது எப்படி இருக்குண்ட அழகாக பச்சியா சென்ன முத்தகரும் மஸ் என்ற தொடர தொடுறது ஐந்தாலும் என்ன ஒழுவெடுக்க. சில பேர் களவெடுக்க போகல கைக்கு கிளவுஸ் போட்டு என்னன்னு சொன்னால் ஃபிங்கர் மார்க் படாதான். அவனே இவ்வளவு பேண்டதெல்லாம் குர்ஆன ஒழுவில்லாம தொட சொல்றியடா மடையனே. லா யமஸ்ஸு அதை தொட மாட்டார்கள்.
இல்லல் முத்தஹரும் பரிசுத்தமான்களே அன்றி. இதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போன்றவர்கள் எல்லாம் இதுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அந்த இல்லல் முத்தஹரும் துப்புரவில்லாமல் தொடமாட்டார்கள் என்று சின்னத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால் ஒலு தான் அது அர்த்தம் சொல்லி. எனவே பெரியவர்களே சகோதரர்களே, சன்மார்க்க கல்வி இரண்டாவது. மூன்றாவது, வலதுன் சாலிஹுன் யதுலஹு. புள்ளைய பெத்து போட்டிக்கணும், தராசி படி மாதிரி பெத்தத்துக்கு போதா? எங்களுக்காக வேண்டி வலதுன் சாலிஹுன் யதுலஹு. அந்த பிள்ளைகள் நாங்க மண்டே போட்டு போறோம், யா அல்லாஹ் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. என் உம்மாவும் வாப்பாவும் சின்ன வயசுல எனக்கு இரக்கம் காட்டி எனக்கு இந்த இல்மெல்லாம் தந்தது போல அவர்களுக்கும் இப்ப நீ இரக்கம் காட்டியாந்தா, கபரில் ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துறாதையாள்லா என்று அல்லாவிடத்திலே கையேந்திர புள்ளைய பெத்து வளர்த்துட்டு பேத்தினால் அதுல இன்கமும் உங்களோட கபருக்கு வரும் சொல்லுங்க. எனவே பெரியவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருப்திக்காக அவனுடைய சட்டிஸ்பாக்சனுக்காக அதுதான் இந்த நோன்பு பிடிக்க கொள்ள கூட சொல்ற என்னது, நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாவுக்காக. எனவே எதுவும் அல்லாவுக்காக ஆக வேண்டும். கொல் இன்ன சலாத்தி, நபியை சொல்லுங்கள். கொல் என்றா என்ன? கொல் என்றால் நாயகமே இவனுக்கு செல்லிக் கொடுக்கும், இவனுக்கு விளப்பம் இல்லை, கொல் செல்லிக் கொடுக்கும். இன்ன சலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகையும். அப்ப தொழுகையும் யாருக்காக? அல்லாவுக்காக. தக்பீர் கட்டும் போது உசல்லி ஃபர்லல் இஷாயி அப்படி எல்லாம் சொல்லிதான் நீயத்து வைத்துக் கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும். அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறோம் என்ற உணர்வு வரும். பிச்சை பேர்ல பாத்திக்கிற போல் ஜாயிண்ட் தொடஞ்ச மாதிரி சென்ட்ரல் போல் போன மாதிரி நிக்கிறேன். சில பேர் ரெட்டியா நிக்கிற கடைசி அத்தையாத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹ்னு பாரு. முதல் சலாம் பள்ளியில, ரெண்டாவது சலாம் படியில. ஏ வார தொழுவ பெரியவர்களே, அத போல தலைக்கு போடுற தொப்பி மூத்தரம் பே போக்குள்ளையும் போட செல்லுகிற சொல்லுதான் செல்லியாங்க. தின்னக்குள்ளையும் போட செல்லுகிற, தண்ணி குடிக்கக்குள்ளையும் போட சொல்லுகிற சொல்லுதான். இனி அதுல இருந்து எடுங்களே, எல்லாம் டிரெக்ட் லைன் தான் தேடுற, மக்கதெல்லாம் மல்டிபிளக்ல அடிச்சுக்கிற, இது மட்டும் எங்க ஐக்கிற, நேரடியார சொல்லுதான் செல்லுகிற. அப்படி நேரடியா தேட போனா உங்களுக்கு கஞ்சும் குடிக்கலா, சம்சாவும் தின்னேலா, கொத்து ரொட்டியும் தின்னலாம். ஏன் ரசூலுல்லா ரொட்டி தானே தின்ன? இல்ல இல்ல, அந்த அதுல இருந்து பாக்கல, எங்களுக்கு இதெல்லாம் மேலும் எல்லாம் இதுக்கு மட்டும் தேர நேரடியா எங்க ஈர, நேரடியா கியாமத்து நாள் வரைக்கும் தேடினாலும் கிடைக்காது. ஆனால் ஹவுசிங்ல ஈர, ஹவுசிங்ல ரசூலுல்லா பிக்ஸ் பண்ணின ஹவுசிங்ல அதோட ஆதாரம் கிடைக்கும். இது அழகு கவர்ச்சி. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், உங்களோட அழகை ஜீனத்தை அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஏண்ட வீட்டுல வெளிப்படுத்துங்க. அது என்னது? கோட் அடிச்சு த்ரீ பீஸ் உடுத்து டை கட்டி அப்படியா? இல்ல, இவைகள் தான் இந்த சுண்ணத்தான அழகான அடைவு. எவனாவது ஒரு டூரிஸ்ட் வந்து இப்படி ஜனலால பள்ளிய பாக்குறேன்னு வச்சுக்கொள்ளுமே, வீடியோ பண்றேன். தட் முஸ்லிம்ஸ் ஆர் ப்ரேயிங் தி மார்வலஸ் னு புரியுது. அவன் சொன்னான், தேர் இஸ் ஒன் மேன் non muslim praying. How can you know? You know, kept no solvana matana. idu oru logical. Anyway, ippadi naayum sallallahu alaihi wasallam sunnathugalodu oduvum paripurnamana mugali seiyum allahukku munnale solugiren. adile imam shafi rahmatullahi engalukku andha veela set panna style paarunga. naanga shafi madhhab ulla avargal mudhalla enna solra vajjathodara வஜ்ஜியத்தில் தானே வர, இன்ன சலாத்தி வனுஸ்கி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ், நிச்சயமாக என்ற துளகி வனுஸ்கி என்னுடைய ஏனைய வணக்க வழிபாடுகளும் வமஹியாய வமமாத் மை லைஃப் அண்ட் டெத் மகி ஜீவித்தே சக மரணே என்ற வாழ்க்கையும் எப்பிறந்தாலும் நான் மௌத்தா போறேன் அந்த மௌத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன் உலகத்தை படைத்து ஆளுகின்ற அல்லாவுக்கா. தக்பீர் கட்டணத்தோடே சொல்ல பெரியவர்களே சகோதரர்களே, சலாம் கொட்டு தண்ணி ஓட்டின துவாக்கு சரி நிக்கல. இப்ப அல்லாஹ் ஜில்லு ஜிலானு மனுவாலு அவனே நினைக்க மாட்டானா?
தக்பீர் கட்டின உடனே எப்படி உட்டான் தரப்பிய என்ற ஹயாத்தும் உனக்கு தான் சாவரதும் உனக்கு தான் சொல்லி சலாம் கொடுத்தன ஓட்டிட்டான் இவர். அதுக்கு சிங்களத்தில் செல்ற கேன கொட்டேகமாய் கர்ண கொட்டமேமா. ஒரு ஆள் சின்னாராம் கூட்டாளிகிட்ட, மச்சான் உங்களுக்கு விளங்குது இல்லை, நான் உங்களோட உசுறு மாறி உங்களுக்கு அவ்வளவு உங்களோட இறக்கணும், உங்களுக்கு விளங்கு இல்லை, நீங்க எங்களை கணக்கெடுக்கிறோம் இல்லை, இப்ப சொல்லுங்க பாக்க, இப்ப சொல்லுங்க பாக்க, இந்த பஸ்ஸுக்கு பாயவா அப்படி கேட்கிறான். அவரும் பார்த்தாரு இவனை செக் பண்ணு சொல்லி, ஆ பாய பாக்க. இவர் சொன்னாராம், நீங்க நல்ல ஆள் தான், நான் சும்மா சொன்ன, நீங்க நெஸ்துக்குமே பாய சொல்ற, அதுதான் நீ தக்பீர் கட்டி கொண்டு சொல்ற, இன்ன சலாத்தி வனுஸ்கி வமஹியாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில்லால், யாழ்ல வாழ்றது சாவறது எல்லாம் உனக்காக. ஆனா சலாம் கொடுத்த உடனே ஈக்கிய டைம்ல விலகி, நான் வந்ததே பெருசு, நான் சும்மா வாரணும்னு நினைச்சிக்கவும் இல்லை, கடைசி டைம் வந்ததே பெருசு, அப்ப என்னத்துக்கு சென்ன தக்பீர் கட்டி கொண்டு, சும்மா இல்லையா சென்ன, நான் சும்மா சென்னத்துக்காக நீ எல்லாம் எனக்காக செய் எனக்காக செய்யின்ற சரிவருமான்னு கேட்டால் அல்லாஹ் ஜில்லு ஜிலாலு சொல்ல மாட்டானா, நானும் சொர்க்கத்தை தாரண்டு சென்னை சும்மா தான். எனவே லைஃப் அமல் இபாதத் எல்லாம் அல்லாஹ்க்காக செய்யப்படணும், அல்லாஹ் திருப்திப்படுகின்ற நிலையில செய்யணும். அப்ப அல்லாஹ்க்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவிட்டால், அலி ரலியல்லாஹு அவர்கள் பிள்ளைகளுக்கு நோய்வாய்ப்பட்ட போது நோன்பு பிடிப்பேன் என்று நியத்து வைத்தார்கள், குணமானதே குணமானதும் நோன்பு நோக்கர் அடியானார்கள், ஆனா கையில மடியில் ஒன்றும் இல்லை. நேரே யூதரின் தோட்டத்திலே போய் கூலி வேலை செய்தார்கள், மாவு கொஞ்சம் கிடைச்சு, அதை எடுத்துக்கொண்டு வந்து இல்லத்தரசி இடத்திலே பாத்திமா நாயகத்திலே கொடுத்து ரொட்டி தயார் செய்ய சொன்னார்கள், ரொட்டியையும் தயார் செய்து வைத்திருக்கின்றார்கள் நோம்பு துறக்க. பெரியவர்களே, எங்கட பள்ளியில 15 வருஷம் இருக்கும் பள்ளியில வைக்கிறதா நோம்பு துறக்கிறதுக்கு, எல்லாம் வந்து உட்கார்ந்துக்கிறேன், தாடி வச்சு தஸ்பியும் வச்சுக்கிற மனுஷன், ஓ நோம்பு துறக்க வந்து உட்கார்ந்துக்கிறேன், நான் பார்த்துக்கொண்டு இந்த காட்சி இன்றைக்கும் கண்ணில மாறி, கஞ்சி கோப்பை மூணு எடுத்துக்கொண்டு இப்ப வந்து உட்கார்ந்தாரு, அங்கிட்ட இங்கிட்டு பார்த்தாரு, ஒருத்தரம் இல்லப்பதான் ஆட்கள் வந்து கொண்டிக்காங்க, ரெண்டு கோப்பையை ரெண்டு தொடைக்கு அடியில வச்சு கவர் பண்ணினாரு, ஒரு கோப்பையை முன்னு வச்சியா, இப்ப துவா அழைக்கிற நோம்பு துறக்கிறேன் துவாவுடைய நேரம் இல்லையா, பாங்குடைய டைம் ஒருத்தர் வந்த, அவரு காஃபிர் அல்ல முஸ்லீம், பள்ளிக்கு வாரவர், வந்த தொடி அங்கிட்ட இங்கிட்டு பார்த்த, எல்லாம் எடுத்து கோப்பை கோப்பை முடிஞ்சு, அவர் ஈச்சப்பழம் ஒன்றை மட்டும் எடுத்துன்னு உட்கார்ந்து, இவர் அவரை பார்க்கவே இல்லை, பார்த்தா இதுல கொடுக்க வரும் பாங்கு சொன்ன பிறகு இழுத்தார் அரவாசி, இழுத்துட்டு அவரை பார்த்து கேட்கிறாரு, தரவா இதால அவ்வளவு இறக்கம், அவர் அட இங்க ரெண்டிக்கு அதுல உண்டு எடுத்து கூடடா, அவுட் ஆஃப் ஸ்டாக், மனுஷன் நிலைமையை பாரு, உருவமும் சூரத்தும் அமலின் சாயலும் இருக்கிறது, உள்ளத்தில் விசாலம் வரவில்லை, அல்லாஹ் உனக்காக எதையும் செய்வேன், நான் வச்சு இந்த ஒரு கோப்பையும் கொடுப்பேன் என்ற எண்ணம் உள்ளவன் ஒத்தனும் இல்லவும், அப்படி கொடுத்தாலும் சொல்லுவார்கள் தலை சரியில்லை, அவர் எடுத்து வச்சது அவர் குடிச்சு இவர் பெரிய ஆள் மாதிரி கொடுக்க போறது, பல்ல பிதுரு கண்ணெத்ன கனகு நாட்டு தென்னு, அல்லாஹ் தான் இந்த உம்மத்தை பாதுகாக்க. சரி, அலி ரலியல்லாஹு அவர்கள் ரொட்டியோடு அமர்ந்திருக்கின்றார்கள், மரத்தில் இந்த விழுந்தவன மாடு குத்தின மாதிரி வாசலத்தை வந்து இந்த தார் வீட்டில் இருக்கிற அலி ரலியல்லாஹு கிட்ட, என்ன, நான் ஒரு மிஸ்கீன் ஏழை, உணவு உண்டு பல நாள், அலி ரலியல்லாஹு அவர்கள் வைஃப் கிட்ட சரி கேட்கல, ரொட்டில பாதியே சரி கொடுக்கல, அப்படியே ஒன்று. பெரியவர்களே சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சார்கள், எஸ்டேட் ஈத்தன் தோட்டத்தில், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு நேரத்துக்கு மூணு ரொட்டி கிடைக்கும், மூணு ரொட்டி தான் கூலி, ஒரு நாள் மூணு ரொட்டியும் எடுத்து வைத்திருக்கின்ற போது திடீர்னு நாய் வந்துச்சு, நாய், நாயை கண்டதும் அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூணு ரொட்டியும் எடுத்து பிச்சு இப்படி போட்டார், நாய் சந்தோஷமா திங்கியது, தின்னுட்டு உஜார போகுது, இப்ப எங்கடவன் நீக்கானே கொடுக்கவும் மாட்டான், கொடுக்கறவன் விடவும் மாட்டான்னு சொல்லி, ஏ அந்த நாய்க்கு மூணு ரொட்டி போட்ட, ஒரு துண்டு போட்டிக்கிச்சு மூணு ரொட்டி போட்ட, நாய்க்கு நாய்க்கு அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலி அல்லாஹ் சொன்னார்கள்,
சிந்திங்கோ, அல்லாஹ் அவனின் சட்டிஸ்பாக்சன் திருப்தி என்று வரும்போது டீப்பான விவரத்தை அல்லாஹ் கொடுக்கிற, அல்லாஹ் தான் கொடுக்கிறார். அவர்கள் அழகா சொன்னார்கள், மதீனா ஏரியால நாயில் இல்ல, இந்த நாயை பார்க்கல தூரத்தில் இங்க வந்த மாதிரி தெரியுது, எனவே இதுக்கு பாதிய ஒண்டை கொடுத்தா அதை தின்றுட்டு இடவெல்ல போக்குள்ள மறுவ ஹத்தி போடும். எனக்கு இந்த ஒரு நாளோட கோட்டா இன்றைக்கு உடுப்பட்டால் நாளை எப்படியும் கிடைக்குமே. எனவே தாரசரி ஒத்தர் நல்லது இல்லையா? ஆகவேதான் அந்த நாய்க்கு இந்த மூன்று ரொட்டிகளையும் கொடுத்தேன் என்று சொன்னார்கள் அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலிலா. பெரியவர்களே சகோதரர்களே, அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலிலா அவர்கள் அவ்வாறு சொன்ன போது அங்கே இந்த கேள்வியை கேட்டவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்த சஹாபி, அவர்தான் இந்த தோட்டத்தின் உரிமையாளர். அவர் நினைக்கிறார், யாருலாம் ஏண்ட தோட்டத்தில் இவ்வளவு தன்மை உள்ள தனியானா? எனவே நினைச்சார்கள், இவனுக்கே இந்த தோட்டத்தை கொடுத்துருப்போம் சொல்லி. உடனே சொன்னார்கள், இந்த தோட்டத்தை உனக்கே வழங்குறேன். அப்படி இந்த காலத்தில் முதலாளிமார் கொடுத்தாலும் முதலாளியும் நடுத்தருள் நிப்பாட்டும் நினைக்கிறார். அவர் சொன்னாரு, மிச்ச சந்தோஷம், இதை நீங்க தந்தது உங்களோட தாய்ப்புள்ளையில் ஈக்கிறாங்க இல்லையா கஷ்டத்துல, எனவே நான் இதை அவங்களுக்கு கொடுக்கறேன்னு கொடுத்த. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்க்கு அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இவர்கள் மீது அல்லாஹ்வுக்கு எப்படி ஒரு மோகம் வரும்! பெரியவர்களே சகோதரர்களே, இப்படியான ஒரு எண்ணம் அலி அலி அல்லாஹ் அவர்கள் முழு ரொட்டியை கேள்வி கொடுத்தார். இரண்டாவது நாள் அது போல மூன்று நோன்பு பிடிக்கணும் இல்லையா? நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னது போல குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுகின்ற இந்த காலத்தில் குழப்பங்களை ஏற்படுகின்ற ஒரு மார்க் அறிஞர் டிவியில் பேசுகிறார், நாம் பார்த்தது இஸ்லாம் பத்தி பேசுகிறார். அப்ப கேள்வி கேட்கிறாங்கோ, கேள்வி கேட்கிறாங்கோ, அதில் ஒரு கேள்வி, இந்த அல்லாஹ்க்காக நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹ்க்காக ஒரு மாட்டை குர்பான் சொல்லுவேன் என்று நியத்து வைக்கிறாங்களே அது ஆகுமா என்று கேட்கிறார். அவர் உடனே ரிமோட்ல பதில், அவனுக்கு ஏங்க லஞ்சம் கொடுக்க போறீங்க? அலி அலி அல்லாஹ் லஞ்சமா கொடுத்தார்கள். மூணு நாள் நோன்பு வைக்கிற நியத்து வச்சார். அவன் உலகத்துடைய ரப்பு, எங்களுக்கெல்லாம் தரணும்ன்றது அவன கடமை. நீங்க போய் எக்ஸ்ட்ரா நோன்பு பிடிக்கிற மாட்ட தாரேன் ஆட்ட தாரேன், ஏன் அவனுக்கு லஞ்சம் கொடுக்கறீங்க? வேலையை பாருங்கன்றான். இதனாலதான் நாங்கள் வெறுப்படைகிறோம். இதெல்லாம் கூடாது, அலௌட் இல்ல, இது இஸ்லாமிய உணர்வல்லங்கிறோம். பெரியவர்களே சகோதரிகளே, இரண்டாவது நாள் அவ்வாறு அமர்ந்திருந்த போது வாசலிலே அனாதை ஒருவர், நான் ஒரு அனாதை, என்னை கேட்க பார்க்க ஆள் இல்ல, எனக்கு ஏதாவது தாருங்கள் என்ற போது இரண்டாவது நாள். மூணாவது நாள் சேம், மூணாவது நாள் ரெண்டு நாளும் பசியிலும் திறந்த, மூணாவது நாள் ஒரு ரொட்டியோடு அமர்ந்திருந்த போது வாசலிலே ஒரு சிறை கைதி, சிறை கைதி, நான் ஒரு சிறை கைதி என்ற போது அதை கொடுத்தார். இது அலி அலி அல்லாஹ்வுக்கும் அந்த வாங்கிட்டு போனவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இன்னும் ஒத்தனை இந்த இதை கேமரா பண்ணி கியாம நாள் வரையும் கின்னஸ் புத்தகத்தில் அல்ல, இந்த அருள் மறையல் குர்ஆனிலே அல்லாஹ் ஜில்லு ஜலாலுஹு வாலுஹு அதை அடக்கி வைத்தான். என்ன சொன்னான்? அவங்களுக்கும் சாப்பிடணும் தேவை, தேவை அவங்களுக்கு ரொட்டி தேவை, சாப்பிட ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ்க்காக அந்த ரொட்டியை மிஸ்கீனன், முதலாவது ஏழைகளுக்கு, வயத்தீமன் அநாதைகளுக்கு, அசீரா சிறை கைதிகளுக்கு கொடுத்துதனார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். அலி ரலியல்லாஹு பாராட்டினான். இன்றும் சிறைக்கு சென்றேன், காலையில் ஒன் அவர் சிங்களவர்களுடைய செக்ஷன்ல பண மார்க்க போதனை, அது முடிஞ்ச பிறகு எங்கட முஸ்லீம்கள் இருக்கிற வாட்டில் பள்ளியில் அவர்களுக்கு லோகருக்கு பிறகு ஒரு அவர். பெரியவர்களே சகோதரிகளே, வெளியிலே இன்பமாக
இந்த ரமலானில் கூட குடும்பம் குடும்பமாக கட்டுக்கட்டாக பணத்தை கட்டிக்கொண்டு உம்ராவில் ரமலானின் விசேஷம் அடைய செல்லுகிறோம் என்று செல்பவர் நினைக்கின்ற போது அந்த பயணம் கூடாது என்று எனக்கு சொல்ல ரைட் இல்லை. மனசுக்குள்ள நினைக்குது, யாரெல்லாம் இப்படியெல்லாம் போறார்களே, இவண்ட கன்றாவி என்ன செய்யறது. இன்றைக்கு ஒரு லிஸ்டே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் அன்பர்களே. ரிலீஸ் கிடைச்ச மிகவும் பக்குவமாக இருக்கின்றார்கள். இப்ப ரமலான்ல மூணாவது தடவை போனேன். அழுகையும் கவலையும் இபாதத்தும் கையை பிடிச்சு சொன்னார்கள், நாங்கள் இதோட ஹசரத் எங்கட தவறெல்லாம் இனி எங்கட மவுத் வரைக்கும் நடக்காது, இதை மாதிரி ஒத்தரும் பசந்தா செல்லல் என்ற அளவுக்கு சொன்னார். இப்ப பார்த்தால் ஒத்தனுக்கு 17,000 ரூபாய், ஒத்தனுக்கு 18,000 ரூபாய், 6,000 ரூபாய், 1,500 ரூபாய், 3,000 ரூபாய், 30,000 ரூபாய் என்ற கட்ட வேண்டிய செலுத்த வேண்டிய பணம் இல்லைன்றதுனால அவங்களுக்கு வெளியே உங்களுக்கு போறதுக்கு எல்லாம் டிஸ்சார்ஜ் சொல்லி 3 மாசம் 4 மாசம் 2 மாசம் 6 மாசம் 4 மாசம் ஒத்தைக்கிறோம், 1,500 ரூபாய் கட்டுறது. பெரியவர்களே, அசீரன் சிறை கைதிகளை கண்ணியப்படுத்துவதை பற்றி வான்மறையே சொன்னது, அல்லாஹ் அதை பிரியப்படுகின்றான். எனவே அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், இன்னமா நுத்தஈமுக்கும் லிவஜ்ஹில்லா. பாருங்க அல்லாஹ் சொன்னான், அவங்க அலி ரலியல்லாஹு கொடுக்கக்குள்ள அவர் நினைச்சதை அல்லாஹ் சொல்றான். சில பேர் சொல்ற இந்த மை வெளிச்சம் பாக்குற ஆள்கிட்ட விட்டு உட்காரு, சல்லி 60 ரூபா வெத்தலையில் வச்சு உட்கார்ந்து இப்படி உட்கார்ந்து கொண்டீங்க. அவர் சொல்ற, நீங்க ஒரு கஷ்டத்துக்கு தானே வந்தீங்க, அப்படி சரியா சொல்றா, நானும் செல்வனே, எவனா தேடி வார, என்ன கஷ்டத்தை வார, அங்க நான் பொட்டவெடுக்க வந்தீங்க. இந்த கொஞ்ச காலமும் உங்களுக்கு சொல்ல இல்லாத கஷ்டம், ஊட்டா வாப்பா வாப்பா சரியா சொல்ற வாப்பா. அதோட சில பேர் சொல்ற, சின்னத்துல 4 வயசுல நீங்க கீழே விழுந்து தலை அடிபட்டுச்சு, இவனுக்கு எங்க தெரியும், வாப்பா நான் அப்படி விழுந்து நான் அடிபட்டேனா, எனக்கு நினைவில்லை சரியாயிக்கிண்டா, இல்லன்னு போய் செல்ல லைக்கு போண்டி செல்லு அண்ணா சரியாவா, இப்பதான் மை வலிச்சக்கார குஜார் அட்டே செல்றா சரி, அல்லா ஜல்லு ஜலாலு சென்னைதான் சரி. இந்த மாமுக்கும் லிவஜி இல்லா, அவர் ரொட்டியை கொடுக்கக்குள்ள நினைச்சிருந்தார், நான் இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் ஏண்ட அல்லாக்கா, நான் உரிது மின்கும் ஜசாமலா சுக்கூரா, நான் இதை கொடுக்கிற எனக்கிட்ட எடுக்கிறவன் என்னைய கண்டா சார் ஹஜியார் இந்த வளையணும் செலுட்டு அடிக்கணும் எலும்போனும் ஒன்று நான் எதிர்பார்க்கல, எனக்கு நன்மை அல்லா தார் என்று நினைச்சார். யார் அலி அலி அல்லா சொல்லி அல்லா குரான்ல சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான். எனவே அல்லாவுக்காக வாழ்க்கை அமைந்தால் அந்த அல்லா ஒப்புக்கொண்டால் அந்த அல்லா வணக்குமா மலக்கு மாடத்தில் பேசுவான், ஏஞ்சல்ஸ் வானவடத்தில் பேசுவார். நாயகம் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இப்படிப்பட்ட ஒத்தர் அல்லாஹ் ஃபிட் ஆவிட்டா ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் தல்ல கூப்பிடுவான், இங்க வாங்க இவர் 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 இன்னார் எனக்கு சரியான ஃபிட், அவனோட நான் நல்ல இறக்கம் ஃபுல் ஃபிட். எனவே இந்த லைன் நீங்களும் இறக்கமாயிக்கிறது ஆர்டர் பண்றானாம் ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. புகாரில வர ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாம் உடனே வெளியே வந்து எல்லா மலக்குமாரையும் கூப்பிட்டு சொல்வார்களாம், வானவர்களே இன்னார் ஆளை காட்டுற அவங்க அல்லாஹ் காட்டினால இந்த அவரோட அல்லாஹ்க்கு சரி புரியமாம் இறக்கமாம் அல்லாஹ் சரி குளோசாம், எனக்கு இண்டையில இந்த ஆர்டர் அவரோட குளோஸா நடக்கட்டுமாம், ஐ சுட்டி நான் உங்களுக்கு செல்றேன், நீங்களும் இண்டையிலேந்து அவரோட இறக்கமா நடக்கணும் என்று மலக்குமாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆர்டர் பண்றாரு. அப்படி ஒண்ணு கிடைக்குமா இருந்தால் மாஷா அல்லாஹ் ஓஹு தமாய் வாசனா வந்தியா. இன்னைக்கு தாண்டியோ டிக்கெட்டை போட்டு சுரண்டி சுரண்டி பாக்குறாங்கன்னு ஆட்டாவுண்டு நிப்பாட்டி பைசிக்கிள் நிப்பாட்டி அதை பார்த்து பார்த்து சுரண்டு ஒன்றிலையும் இல்லை, திடீரென்று தார்டியோ மோட்டர் சைக்கிளுக்கு சொந்த காரணம் வந்ததோடு உம்பனங் ஹரிம வாசனா வந்தேவா ஏக்கனமே வாசனாவ வாசனாவ அப்பிகன அல்லா காருணிக்க பெல்மயம் முகரன் அப்பி அல்லாட்ட சமீப வேணும் அல்லாக்கு நெருங்க அல்லாவை நெருங்குற எப்படி எதை செய்தாலும் அல்லாவுக்காகின்றேன். எனவே இன்றைய சிறப்பான நன்னாளிலே நேரம் ஒரு மணித்தியாலத்தையும் தாண்டிய நிலையிலும் ஆடாமல் அசையாமல் சுனத்தின் பூஞ்சோலையில் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருந்தோம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அதற்கான அந்த நற்கூலிகளை குறைக்காமல் முழுமையாக நமக்கு தந்தருவானாக. இன்ஷா அல்லாஹ் எஞ்சி இருக்கின்ற இறுதி நாட்களையும் ஒரு நாளிகை செகண்ட் கூட வீணாக்கி விடாமல் அவைகளில்
முழுமையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு தந்தருவானா. குர்ஆனை நெஞ்சகத்திலே சுமந்து ரமலானிலே அணியிலே நின்று தொழுபவர்களை இனிமையாக்குகின்ற அல்லாஹ்வின் கலாம் குர்ஆனை பாதுகாக்குகின்ற ஹாஃபிதுகள் அந்த நெஞ்சங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கயாம நாள் வரை பாதுகாக்கி வைப்பானா. அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானா. அவர்களுக்கு பின்னாலேயே நின்று தொழுகின்ற எமக்கும் அல்லாஹ் அதன் பரக்கத்தை இம்மை மறுமையின் இன்பங்களை பகிர்ந்தளிப்பானாக. எங்கட வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் அதை போல குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகளாக தீனை கற்ற ஆளுங்களாக ஆக்குகின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. இந்த சிறப்பு ரமலானை சென்ற வருடம் சந்தித்தவர்களில் யாரெல்லாம் இந்த வருடம் அதை சந்திக்க முன்பதாகவே கபரிலே போய்விட்டார்களோ அல்லாஹு தபாரக் தாலா அவருடைய கபறுகளையும் வெளிச்சமாக்கி வைப்பானார். நாங்களும் ரஹ்மானே அடுத்தடுத்த ரமலான் வரும்போது எங்களின் அஜல் உன் பார்வையிலே என்ன முடிவாக இருக்குமோ எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாது ரஹ்மானே. எப்படி இருந்தாலும் நீண்ட ஆயிலை உன்னிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ். இந்த உலகத்திலே செல்வத்தை குமிக்க வேண்டும் என்ற ஆசையின் மீது இல்லை ரஹ்மானே. நீண்ட ஆயிலோடு இன்னும் அதிகமான அமல்களை சேர்த்துக் கொண்டு உன் அளவிலே வர வேண்டும் என்பதற்காக கேட்கிறோம். எனவே எங்களுக்கு சாலிஹான அமல் செய்வதில் நீண்ட ஆயிலையும் தந்தருவாயாக வல்ல ரஹ்மானே. நம்முடைய நாட்டில் சில பிரதேசங்களில் ரமலானில் சைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் சில பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு உள்ளங்களிலே பதட்டத்தோடு இருக்கின்ற பகுதிகளில் யாருக்கும் எந்த துன்பமும் வராமல் யாரும் அவர்களுடைய உள்ளங்களை மாற்றி இறக்கும் அன்பை ஏற்படுத்தி அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில் நிம்மதியாக நோன்பு நோற்று இந்த இருக்கின்ற 20 நாள் பகுதியையும் சிறப்பாக்க செழிப்பாக்க அவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக. அவர்களால் என்ன சரி தவறு தப்புகளும் ரமலான் நடந்திருந்தாலும் வல்ல ரஹ்மானே நீ தாயுடைய அன்பை விட 70 மடங்கு அன்பு கொண்டவன் யாருந்தா. அவங்களே மன்னிச்சிரியா அல்லா, எங்களையும் மன்னிச்சிரியா அல்லா, எங்க துவாக்களையும் கபூல் செய்யா அல்லா. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா ரப்பனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். اللهم ان رحمتك اوسع من ذنوبنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الابرار. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.